அடுத்த ப்ராப்ளம். மார்ச் 15, 2004, சோல்டு கூட்ஸ் டு ஜலீல் ஆன் கிரெடிட் ₹1 லேக். 15th மார்ச் நீங்கள் வந்து ஜலீலுக்கு கூட்ஸை கிரெடிட்டில் சேல் பண்ணுறீங்க. கிரெடிட் அப்படின்னா கேஷ் இப்போ வாங்கலை, நீங்கள் அவருக்கு பே பண்ணுறதுக்கு டைம் தரீங்க. ஓகே, ஸோ இதை வந்து எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது? ஸ்டெப் 1, இதில் இன்வால்வ் ஆகிருக்கிற 2 அக்கௌண்ட், ஒன்று சேல்ஸு, இன்னொன்று இதனால் பெனிஃபிட் அடைஞ்சது யார்? ஜலீல். ஓகே, ஸோ ஜலீல் அக்கௌண்ட்டும் சேல்ஸ் அக்கௌண்ட்டும் தான் இதில் இன்வால்வ்டு. ஸ்டெப் 2, நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்ஸை ஒரு ப்ராப்பர் கிளாஸிஃபிகேஷன் கீழே கொண்டு வரணும். பர்சனல், ரியல், நாமினல். ஜலீல் பர்சன் அப்படின்றதுனால பர்சனல் அக்கௌண்ட், சேல்ஸு கூட்ஸ் வெளியில் போகிறது, ஸோ ரியல் அக்கௌண்ட். ஸ்டெப் 3, ஃபைண்ட் அவுட் த ரூல்ஸ் ஆஃப் டெபிட் அண்ட் கிரெடிட். ஓகே, ஸோ எந்த ரூல் வந்து நம்ம பிக்கப் பண்ணும்? பர்சனல், டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். ஸோ இங்கே ஜலீல் தான் வந்து நம்ம இருந்து பெனிஃபிட் ரிசீவ் பண்ணுறாரு, ஏன்னா கேஷ் பே பண்ணாமையே கூட்ஸ் அவருக்கு போகிறது. ஓகே, ஸோ டெபிட் தி ரிசீவர். அடுத்தது சேல்ஸு, ரியல் அக்கௌண்ட்டு. ரியல் அக்கௌண்ட் வந்து டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். எது வெளியில் போகுதோ அதை கிரெடிட் பண்ணும். ஸோ சேல்ஸ் மூலமாக கூட்ஸ் வெளியில் போகுது, ஸோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட், அந்த தான் அந்த ரூலை தான் பிக்கப் பண்ணும். ஸ்டெப் 4, ஐடென்டிஃபை விச் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் அண்ட் கிரெடிட். எந்த அக்கௌண்ட் டெபிட் பண்ணணும்? ஜலீல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும், ஸோ ஜலீல் அக்கௌண்ட் இஸ் டு பி டெபிட்டட். எந்த அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணும்? சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணும், சேல்ஸ் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட். ஓகே, ஸோ இதை நம்ம ஜேர்னல் கொண்டு போகிறப்ப இப்படி இருக்கும். 2004 மார்ச் 15, ஜலீல் அக்கௌண்ட் டெபிட் ஆகும் 1 லேக், கிரெடிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் 1 லேக், நரேஷனில் பீயிங் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணலாம்.